Welcome to the channel. Unakkenavaazhum Idhayamadi, episode number 23, part 1. This episode ungalku pidichirundha like pannunga, comment pannunga, share pannunga. Marakama EP Daily Time YouTube channel subscribe pannunga. Vaanga episode kulla polam. Adi உன்னை விட உன் தங்கச்சிக்கு தான் என் மனசு நல்லா தெரிஞ்சிருக்கு. நான் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் போல பூர்ணி என்கிட்ட சரண்டர் ஆயிடுவா. நீ மட்டும் ப்ராக்டிஸுக்கு வரலன்னா பூர்ணியை பாரு, நான் வரேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் அப்படியே நடந்துக்கிறேன், பூர்ணிக்கிட்ட இருந்து தள்ளி இருங்க. ஆதி குட் பொண்டாட்டி. அப்போது பூர்ணி வரா. பூர்ணி, மாமா இந்த ஜூஸை ட்ரிங்க் பண்ணுங்க. ஆதி ஜூஸ் வாங்கி குடிக்கிறார். பாருவோ பார்த்துட்டே பாரு அந்த பக்கம் இந்த பக்கம் டர்ன் பண்ணிகிட்டு இருக்கா. பூர்ணி, மாமா இந்த ஷர்ட் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், ட்ரை பண்ணுங்கள், ஒரு நியூ ஷர்ட்டை கொடுக்குறா. இந்தாங்க மாமா உங்களுக்கு பிடிச்ச ஒயிட் ஷர்ட். ஆதி அதை வாங்குறார். பாரு நீ வந்து என்னன்னு பார்க்குறா. தென் ஷாக் காரா. பாரு பூர்ணி இந்த ஷர்ட் எதுக்கு எடுத்துகிட்டு வந்த கொடு. பூர்ணி, அக்கா இந்த ஷர்ட் வாங்கி எவ்வளோ நாளாச்சு, ஆனால் நீ எம்ப்ராய்டரி போட்டு அப்படியே யாருக்கும் கொடுக்காமல் வச்சுருந்த, அப்படியே வச்சுருந்து வேஸ்ட் தானே ஆகும், அதான் எனக்கு ஞாபகம் வந்து ரூமுக்கு போய் ஷர்ட் எடுத்துகிட்டு வந்தேன். ஆதி அந்த ஷர்ட்டை பிரித்து பார்க்குறார். அதில் எம்ப்ராய்டரியில் ஏன்னு போட்டிருக்கு. ஆதி, என்ன ஏன்னு போட்டிருக்கு? பாரு அந்த ஷர்ட்டே பார்க்குறா. அவளுக்கு ஓல்ட் மெமரிஸ் ஞாபகம் வருது. கொஞ்சம் இயர்ஸ்க்கு முன்னாடி ஆதி இங்கே வந்தது தெரிஞ்சு ஆதிக்காக ஆசையாக எம்ப்ராய்டரி போட்டு ஆதியை கிஃப்ட் பண்ணணும்னு ஆதியை பார்க்க போய் அங்கே ஆதி நடந்துக்கிட்டது பாரு அழுதது எல்லாம் பாருக்கு ஃப்ளாஷ் ஆகுது. பூர்ணி, அக்கா தான் போட்டா. பாரு ரியாலிட்டிக்கு வரா. பாரு பூர்ணி எதுக்கு இதை எடுத்துகிட்டு வந்த? மிஸ்டர் ஆதித்யா உங்களுக்கு இது செட் ஆகுது, கொடுங்க. ஆதி, எம்ப்ராய்டரி சிம்பிளாக இருந்தாலும் இது நல்லா இருக்குது, இந்த ஷர்ட் சைஸ் எனக்கு கரெக்டாக இருக்கும், நான் போய் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். இன்னும் பாத்ரூம்குள்ளே போகிறார். பாரு மிஸ்டர் ஆதித்யா கூப்பிட்டுட்டே இருக்க, ஆனால் ஆதி கண்டுக்கவே இல்லை, பாத்ரூமுக்குள்ளே போயிடுறார். பாரு டேர்ன் பண்ணி பூர்ணியை பார்த்து, பாரு பூர்ணி இனிமேல் அவர்கிட்ட இருந்து விலகியே இரு, நான் என்ன சொன்னாலும் கேட்பல. பூர்ணி, நீ என்ன சொன்னாலும் கேட்ப, ஆனால் இதை கேட்க மாட்டேன். ஆதி மாமா செம்ம ஸ்வீட்டு. பாரு பூர்ணி உனக்கு ஆதியை பற்றி தெரியாது. பூர்ணி, மாமா முன்னாடி இருந்த மாதிரி தான் அப்படியே இருக்கார், நீ தான் சேஞ்ச் ஆகிட்ட, உனக்கும் மாமாவை அவ்வளோ பிடிக்கும், எப்படா மாமா எங்கே வருவார் பார்க்கலான்னு இருந்த, ஆனால் மாமா கோயம்புத்தூர் வந்துட்டு போன பிறகு நீ டோட்டல் சேஞ்ச் ஆகிட்ட. என்னன்னு கேட்டால் சொல்ல மாட்டேற, போ அக்கா நான் போய் மாமாவுக்கு சாப்பாடு ரெடி பண்ணுறேன். பாரு மைடஸ், பூர்ணி உனக்கு எதுவும் தெரியாது, எல்லோரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. சின்ன வயசில் நான் பார்த்த ஆதி மாமா இப்போ இல்லை, இப்போது பிஸ்னஸ் மேக்னட் மிஸ்டர் ஆதித்யாவாக மாறிட்டார், எல்லோரும் மணி வந்த மாறிடுவாங்க. அப்போது ஆதி வெளியே வரார். ஆதி, ஓய் போஸ்ட்டு பொண்டாட்டி, ஷர்ட் கரெக்டாக ஃபிட்டாக இருக்குது. மிரர் முன்னாடி போய் நின்று எம்ப்ராய்டரியை பார்க்குறார். அப்புறம் டேர்ன் பண்ணி, ஆமாம் இந்த ஈ யாருக்காக போட்ட? ஏஃபார் ஆதி, எனக்காக போட்டதானே. பாரு அது 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 சும்மா போட்டேன், எம்ப்ராய்டரியை லேர்ன் பண்ணலான்னு போட்டு பார்த்தேன், உங்களுக்காக எல்லாம் போடலை, நான் ஏன் உங்களுக்காக போடணும்? அது ஏ ஃபார் துருன்னு இல்லை. பாரு ஆல்ஃபபெட்டில் ஃபஸ்ட் லெட்டர் ஏ, இது கூட தெரியாதா? அது எகைன் மிரர் முன்னாடி போய் அவர் செஸ் கிட்ட கையை வச்சுட்டு ஆ வலிக்குதுன்னு கத்துறார். பாரு என்ன ஆச்சுன்னு கேட்குறா. ஆதி, இல்லை நீ போட்ட லவ் மார்க்ஸ் தான். பாரு பார்க்குறா அந்த ஒயிட் ஷர்ட் லைட் டிரான்ஸ்பேரண்ட் அண்ட் ஆதி உள்ள இன்னர் பனியன் போடலை, ஸோ அந்த ஒயிட் ஷர்ட்டில் ரெட் மார்க்ஸ் நல்லா தெளிவாக தெரியுது. பாருக்கு ஷாக் ஆகுது. ஆதி பாருக்கிட்ட வந்து, ஆதி இப்போவே இப்படி லவ் மார்க்ஸ்னால் அப்புறம் லவ் பெயிட் எல்லாம் பயங்கரமாக இருக்கும் போல் சொல்லிட்டு கோட் போட்டுக்கிறார். பாரு அப்படியே நிற்கிறா. ஆதி, வா ஒயில்ட் கேட் சாப்பிட போகலான்னு பாருவை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறார். பாரு ஆதியை பார்த்துட்டு வரா. டைனிங் டேபிளில் கண்மணி பூர்ணி சவுண்ட் கேட்டு ரியாலிட்டிக்கு வந்து ஆதிக்கிட்டே இருந்து கையை ரிலீஸ் பண்ணிக்கிறா. கண்மணி ஆதியை பார்த்து, கண்மணி இந்த ஷர்ட் உங்களுக்கு கரெக்டாக இருக்கே. ஆதி, ஆமாம் சித்தி கண்மணி, என்ன சித்தி அம்மானு கூப்பிடு. ஆதி ஸ்மைல் பண்ணிவிட்டு ஓகே அம்மானு கூப்பிடுறேன். பூர்ணி, அத்தா இந்த ஷர்ட்டை அக்கா எம்ப்ராய்டரி போட்டு வச்சுருந்த மாமாவுக்கு கரெக்டாக இருக்கும், நான் தான் கொடுத்தேன். கண்மணி, அப்போது பட்டன் ஸ்டிச் பண்ணால் தேவையில்லை போல். வந்து எல்லோரும் சாப்பிடுங்க. சுந்தரம் வாப்பா. ஆதி, நீ இங்கே உட்காரு, ஒரு சேரில் காட்டுறாங்க. ஆதி அங்கே போய் உட்கார்றார். பூர்ணியும் உட்கார போகிறா. கண்மணி மைனஸ், ஐயோ இந்த அவசரம் கொடுக்க வேற நேரங்காலம் தெரியாமல். கண்மணி, பூர்ணி நீ அப்பா கிட்டே உட்கார். பாரு நீ ஆதி பக்கத்தில் உட்காரு. பாரு, இல்லை அத்தை நான் இங்கேயே உட்காடுறேன். பூர்ணி, நான் மாமா பக்கத்தில் தான் உட்காருவேன். கண்மணி மைனஸ், இவ வேற பார்வதி ஆதி பக்கத்தில் உட்கார்ந்தானா அவங்க க்ளோஸ் ஆவாங்க. இதோட கண்டினியூஷன் பார்ட்டை நெக்ஸ்ட் வீடியோவில் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். That I'm invincible, nobody gonna bring me down. Here we go. சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's faking now. Yeah, she hates me now. I made mistakes, but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home. On my own, in the zone. That's the only way I know. Feeling low, about to blow back up. Here I won't ever let the doubt creep in. Gotta pop a couple more aspirin. I don't think I'll ever let you in. Easier to break it off as friends. I don't really understand myself.